ஹலோ விஃபோ மீடியா வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் ஜோதிகா நடிப்பில் வெளிவந்திருக்கிற காற்றின் மொழி. ஜோதிகா வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, ஜஸ்ட் அ ஸ்மால் ட்ரை. ஸோ இந்த ரிவ்யூவில் வந்து நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ராதாமோகன் சார் படம்னாலே நிறைய என்டர்டெய்னிங் அண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். படத்தில் வந்து நிறைய பேர் ட்ராவல் ஆயிருக்காங்க. வில் கோ ஆன் ஒன் பை ஒன். இந்த படத்தை பொஃப்டா மீடியா ஒர்க் சார்பில் ஜி தனஞ்சயன் மற்றும் கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. ராதாமோகன் சார் படத்துக்கு ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் கொடுத்துருக்காரு. காற்றின் மொழி ஜோதிகா மேமோட செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம். எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன், ராதாமோகன் சாரோட மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. நம்பர் டூ, பாலிவுட்ல வித்யாவில் நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன துமாரி சுல்லோட தமிழ் ரீமேக். நம்பர் த்ரீ, படத்தோட டைட்டில் காற்றின் மொழி. ஜோதிகா மேம் மறுபடியும் அவங்களோட ஓன் வாய்ஸ்ல டப் பண்ணியிருக்காங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில அவங்க சொல்ற ஹலோ வரைக்கும் பின்னிட்டாங்க. பொதுவாக அவங்களோட நிறைய படங்கள்ல வந்து நம்ம அவங்களோட டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் பார்த்துருப்போம். காமெடி, ரொமான்ஸ், ஆக்ஷன், அதுக்கப்புறம் சென்டிமெண்ட். இந்த படத்துல வந்து எல்லாரோட மிக்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. விஜயலட்சுமின்னு ஒரு ரொம்ப லைவ்லியான ஒரு கேரக்டர், அவங்க பக்கத்துல இருக்கிற சோகமானவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா அவங்க மாத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர். அண்ட் அவங்க வந்து ஆர்ஜியா இருக்கும்போது நிறைய பேர் அவங்களோட கஷ்டங்கள்ல பேச ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஆஜி ஸ்டேஷன்ல இப்படியே நீ கேலி பண்ற மாதிரி நீ பதில் சொல்லு. அவங்க வந்து அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாட் ஜஸ்ட் தோஸ் சீன்ஸ், படம் ஃபுல்லாகவே ஜோதிகா படம்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜோதிகா மேம் பத்தி சொல்லிட்டே போகலாம், ஏன்னா நிறையவே இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடியில அசத்தி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்ம எல்லாரையும் அழ வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்டா நடிச்சிருக்கிற நம்ம விதார்த் ஆஸ் யூஸ்வல் ரொம்ப நேச்சுரலா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒய்ஃப் எப்பவுமே சப்போர்ட் பண்ற ஒரு கேரக்டர். ஆனா ஒர்க் ப்ரெஷரால, ஒய்ஃப் போற அந்த ஜாப்னால, சமுதாயம் வந்து என்ன பேசுவோம் அந்த மாதிரி ஒரு பயத்தால அப்பப்ப சின்ன சின்ன சண்டைகள்லாம் போடுவாரு. அந்த மாதிரி ரெண்டுமே ரெண்டு லைக் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆஃப் அ ஹஸ்பண்ட் வந்து சூப்பரா பேலன்ஸ் பண்ணிருக்காரு. அண்ட் புதுசா வந்து நம்ம ஜோதிகா அண்ட் விதார்த்தோட அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு பாத்தீங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருந்துச்சு ஸ்கிரீன்ல பார்க்கும் போது. ராதாமோகன் சார் வந்து படத்துக்கு ஒரு பிளஸ்ஸா கொடுத்துருக்காரு அந்த கெமிஸ்ட்ரிய. நாட் ஜஸ்ட் தட், படத்துல இன்னொரு ஒரு ரொம்ப இமோஷனலான ஒரு செக்மெண்ட் இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன கான்வர்சேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணிருக்காரு ராதாமோகன் சார். இட் மூவ்ஸ் ஆல் ஆஃப் அஸ் இன்டு டியர்ஸ். அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு ஸ்கிரீன்ல. எஃப்எம் ஸ்டேஷனுக்கு ஹெட்டா வர லக்ஷ்மி மஞ்சு ஒரு கிளாசி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பியரன்ஸ்லயும் சரி, ஆக்டிங்லயும் சரி, இவங்க தமிழ் பேசும்போதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு யோசனை, இவங்க எதுக்கு ஆர்ஜியவா இருந்துக்க கூடாது படத்துலங்க. ஏன்னா அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஹஸ்கியா, ரொம்ப ஸ்டைலிஷாவே இருந்துச்சு. ஜோதிகாவை எப்பவுமே என்கரேஜ் பண்ற ஒரு கேரக்டர்ல பண்ணிருக்காங்க. இவங்களும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எம் எஸ் பாஸ்கர் சார் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல காமிக்கும் போது, ஓ மொழியோட கண்டினியூவேஷனா அந்த மாதிரி யோசிச்சோம். ஏன்னா அதே ஒரு கெட்டப், காஸ்டியூம் அண்ட் அப்பப்பா அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் சும்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா அதையும் தாண்டி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் இவரும். லைக் ஜோதிகா அந்த ஷோ மூலமா, அந்த எஃப்எம் ஷோ மூலமா பேசிட்டு இருக்கும் போது அவரோட ஒரு இமோஷனல் சைடு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்தது. அண்ட் ரொம்ப ஹி டச்ட் அஸ் பை ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். அந்த செக்மெண்ட் அழகா இருக்கும், நதி எங்கே போகிறது, அந்த பாட்டுலாம் சேர்ந்து பாடிப்பாங்க ரெண்டு பேரும், ஜோதிகா அண்ட் எம் எஸ் பாஸ்கர் சார். இவரும் படத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி இமோஷனல் கேரக்டர்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்காக தான் ராதாமோகன் சார் நல்லா ஃபனி கேரக்டர்ஸ் வச்சிருக்காங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம மனோபாலா சார், மயில்சாமி, குமரவேலின்னு லைக் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டார்டிங் வித் மனோபாலா சார், வழக்கமா அவர் நடந்து வரும்போதே நம்ம எல்லாரும் சிரிச்சிடுவோம். இந்த படத்துல வந்து லைக் மொழியில பேசுற ஒரு டைலாக் ஜோதிகா படத்துல பேச சொல்லியிருப்பாங்க. பார்த்த உடனே நம்மளுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா பின்னாடி பல்பு எரியும், அதுக்கப்புறம் மணி சத்தம் கேட்கும், அப்படியே ஜோரா காத்தடிக்கும். இதெல்லாம் அவருக்கு நடக்கும் போது எல்லாம் ஒரே சிரிப்பு. அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து குமரவேல். ராதாமோகன் சாரோட எல்லா படங்களையும் இவருக்கும் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மீட்டி ரோல் இருக்கு படத்துல. இந்த படத்துல வந்து எஃப்எம் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற ஒருத்தரா, அவரோட பேரும் கும்கி. கும்கி எதுக்கு அப்படி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருப்பாரு, அதுக்கு ரொம்ப காமெடியா இருக்கும். அதுக்கு ஜோதிகா காலேஜ் இன்னொன்னு ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க, அதுவும் நல்லா இருக்கும். இவர் வந்து லைக் ஜோதிகா ட்ரெயின் பண்ணும் போது ஹலோ ஹஸ்கியா அவர் பேசும்போது, அதுக்கப்புறம் அனிருத்த வச்சு ஆளுமா டோலுமா பண்ற அந்த காமெடி எல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. அடுத்தது வந்து மயில்சாமி. மயில்சாமி வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டோரோட ஓனர். ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ்ல தான் வருவாரு, ஆனா வந்த ஒரு சீன்ல வந்து எல்லாரையும் அசத்தி
பேசிட்டாரு. ஏன்னா தொடப்ப வச்சுட்டு படிக்கட்டு ஏறுற ஒரு சீன் சார்ஜ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு. சிம்பு அண்ட் யோகி பாபு படத்துல கேமியோஸ் பண்ணிருக்காங்க. சிம்பு ஒரு ரொம்ப சீரியஸான கேமியோ பண்ணிருக்காருன்னா, யோகி பாபு ஒரு காமெடியான கேமியோ பண்ணிருக்காரு. ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஜோ அண்ட் விதார்த்துக்கு பையனா வர மாஸ்டர் தேஜஸ், ஆஜீவா வர சாண்ட்ரா மற்றும் பலர் படத்துல பக்காவா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏஹெச் காஷிப் காட்டன் மொழி படத்து மூலயமா மியூசிக் டைரக்டரா அறிமுகமா இருக்காரு. அந்த நாலு சாங்ஸும் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணிருக்காரு. அதுலயும் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு பாட்டு வந்து அந்த இமோஷனலான ஒரு சாங் சித் ஸ்ரீராம் பாடிய அந்த போ உறவே. மகேஷ் முத்துசுவாமி படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரொம்ப ரசிச்சு ஷூட் பண்ணிருக்காரு. என்ன பார்க்கும் போது வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு அவுட்புட். அண்ட் இவர் மட்டும் இல்ல, படத்துக்கு எடிட்டிங் பண்ண பிரவீன் கேஎல் அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் பண்ண கே கதிரும் படத்துக்கு ஒரு பிளஸா இருந்திருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், கார்ட்டூன் மொழி ஹிந்தி படம் துமாரி சுலுவோட தமிழ் ரீமேக். ஸோ ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வந்து சுரேஷ் திரிவேணி எழுதியிருந்தாரு. இந்த படத்துக்கு ராதாமோகன் சார் ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் பிரமாதமா வந்திருக்கு படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, காமெடிக்கு பஞ்சமே இல்லை அந்த மாதிரி. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்லி ஒரு இமோஷனலான ஒரு ரைட். ரெண்டுமே ரொம்ப அழகா வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு ராதாமோகன் சார். போன் பார்த்திபனோட டைலாக்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட கைத்தட்டல் வாங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி. செகண்ட் ஹாஃப்ல ஜோதிகா அந்த மாதிரி காலர்ஸோட இன்டராக்ட் பண்ணும் போது அவங்க சொல்ற அந்த பிரச்சனைகளுக்கு இவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த டைலாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காரு இவரு. அதுலயும் ஜோதிகா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, பிரச்சனைகள் தான் சிக்கல், ஆனா தீர்வுகள் ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து என்கரேஜ் பண்ணிருக்கு. இவரோட ஒர்க்கு சூப்பரா இருக்கு. 11 இயர்ஸ் லேட்டர் மொழி படத்துக்கு அப்புறம் ராதாமோகன் சார் அண்ட் ஜோதிகா மீண்டும் கார்ட்டூன் மொழி படத்து மூலமா ஒரு என்டர்டெய்னிங் படத்தை கொடுத்துருக்காங்க. நாட் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், தேர்ஸ் அ லாட் மோர் டு லேர்ன் ஃப்ரம் த ஃபில்ம். யூஸ்வலா நம்ம ஒரிஜினல் பார்த்த பிறகு அதோட ரீமேக் பார்க்கும்போது நிறைய கம்பேரிசன்ஸ்லாம் கொண்டு வரும், அப்படிலாம் இல்லப்பா இப்படிலாம் இல்லப்பா. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராதாமோகன் சார் வந்து ஒரு கம்பாரிசன் கொண்டுவே வர முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுத்துருக்காரு படத்துக்கு. பார்க்கும் போது ரீமேக் படம் மாதிரி இல்ல, புதுசா ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த மாதிரிதான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. சோ ஹேட்ஸ் ஆஃப் டு டீம் கார்ட்டூன் மொழி ஃபார் டெலிவரிங் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். கார்ட்டூன் மொழி எல்லா ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். நாட் ஜஸ்ட் ஃபேமிலி, இந்த படம் வந்து விமென்க்கு வந்து ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்குற ஒரு படமா அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து லைக் முன்னாடியில இருந்தே இருந்துச்சு, பட் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் எல்லாரும் ஜோதிகா வந்து ஒரு ஐடல் ஃபார் விமென் அந்த மாதிரி சிம்பிளைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா படத்தை ஃபுல்லா அவங்க ஷோல்டர்ஸ்ல கேரி பண்ணிருக்காங்க, அழகா கேரி பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் சே நோ டு பைரசி. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா V4E மீடியாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க V4E மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு கெட் ஆல் தி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஃப்ரம் V4E மீடியா. ஸோ உங்களை மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரஸ் ரியாஸ். பாய்.